ഓം ഹ്രീം തത്പുരുഷാച വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 23/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. பிற்பகல் 12:12 பின்பு பிரதமை. நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 6:24 பின்பு ரோஹிணி. நல்ல நேரம் காலை 9:15 இருந்து 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 இருந்து 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 இருந்து 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விஷா. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். ஏராளமான பண வரவுகளும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் செய்த முயற்சிகளுக்கு உண்டான பலன்களும் அதற்கு மேலான வளர்ச்சிகளும் இன்றைய நாளில் அமையும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பாசம் அப்படிங்கிறத விட மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் மங்களகரமான நிகழ்வுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OL. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அனைத்து துறையிலும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசு வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொலிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய அசையா சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே அசையா சொத்துக்கள் மீது கடன் இருந்ததுன்னு வைங்களே, அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் சாதாரணமாகவே விலகும். சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OE. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சேர்த்துக்க முடியும். உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க, அதாவது உயர் பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது சுய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் உள்ள பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகி தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற முன்னேற்றத்தை அடைய முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களையும் வாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HA. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு இனிமையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும், பாக்கியங்கள் மிகுதியாகும். நின்று போன காரியங்கள் அனைத்துமே இன்றைய நாளில் நிலையாக நடக்கக்கூடிய நிதர்சனமான வாய்ப்புகள் பெருகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MX. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாளாகவே இன்றைய நாள் அமையுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் அமர்ந்து புத ஆதித்ய யோகம். அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து அதிகாரமான யோகம். பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பொறுப்புகள் மிகுதியாகும், பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GA. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அனைத்து விதத்திலும் பெருமைகளும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும். நீண்ட நாளாக பிரிந்து இருந்த சகோதரர் இன்றைய நாளில் சமாதானமாகி, அதாவது சங்கடங்கள் விலகி சமாதானமாகக்கூடிய சூழ்நிலை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியபாளையத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UT. தன்மானமும் தயால குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது மிகப்பெரிய யோகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ராஜயோகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விபரீத ராஜயோகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்குது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
அக்கம் பக்கம் உள்ளவங்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது. அதுவும் அந்த சந்திர பகவான் சப்தமாதிபதியாக வர்றதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை மிகுதியாகும். அக்கம்பக்கம் கடந்த காலங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FO. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். கடன் தொலையிலிருந்து, அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுக்குள் அடங்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அருமையான சிறப்பு. அதாவது புத்தி கூர்மையோடு செயல்பட்டு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு இன்றைய நாளில் சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் அப்படிங்கிற கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திர இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IQ. ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கிழிந்த ஆடைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அல்லது பெரியவங்க சொல்கிறாங்களே, அது எதனால்? பொதுவாகவே நலிந்த வாழ்க்கை, மெலிந்த உடல், இதுவெல்லாம் உங்களுக்கு சிறந்த வகையில் அமையணும் அப்படின்னா நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் வந்து கிழிசல் இருக்கக்கூடாது. அதாவது நைந்த ஆடைகள் அணியக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதாவது கந்தையே ஆனாலும் கசக்கி கட்டலாம், ஆனால் அந்த கந்தை வந்து நைந்த ஆடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. பொதுவாகவே நாம் சந்திக்கக்கூடிய மனுஷாளுக்கு தேவையில்லாத தோஷங்களோ, தேவையில்லாத பாவங்களோ, தேவையில்லாத கண் பார்வை திருஷ்டிகளோ இருந்துன்னு வைங்களே, நம்ம நலிந்த ஆடைகள், அதாவது கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஏதுவாக மிகவும் இலகுவாக திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை பாதிக்குது. ஒருவருடைய, அதாவது நன்மையான விஷயங்களை விட தீமையான விஷயங்கள் நம்மளை வந்து சார்ந்தது, நம்மளை வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்குது. ஆள்பாதி ஆடை பாதைங்கிற ஒரு பழமொழிக்கு மேலே கிழிந்த ஆடைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக பெரியவங்க சொல்லி வச்சாங்க. நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நல்ல ஆடையை கூட கிழித்து அணிஞ்சிக்கிட்டு நாம் அதில் ஒரு ஆடம்பரத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆடம்பரம் நிலைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வப்பொழுதும் ஆடம்பரம் வேணும். ஆயுள் முழுவதும் உங்களுக்கு ஆடம்பரம் நிலைக்கணும். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகணும், அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகணும் அப்படின்னா கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது.